ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரண்டிடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரங்களை பார்ப்போம். பெயர் அஞ்சலி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க, தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்க ரெண்டு அக்காங்க, அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுடைய அப்பாவோட வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 3 பொண்ணுங்களுக்குமே வந்து 25,000 நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே வந்து விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. ஸோ அம்மா அப்பா வீட்டில் தான் வசிக்கிறாங்க. ஸோ இவங்க முடிஞ்சளவு வந்து வீட்டோட மணமானாக வந்தால் பெட்டராக இருக்கும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மேலும் இந்த மணமகள் வந்து சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 5 சவரம் நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வந்து உடல்நிலை சரியில்லாதனால இவங்க வந்து வீட்டோட மணமகளாக தான் முடிஞ்சளவு எதிர்பார்க்குறாங்க. மேலும் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ரதிதேவி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல, தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மளிகை கடை வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம்தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. கடை ஒரு 2-3 கடை வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்க ஒரு கடையில் வந்து கடை வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட்ல வந்து தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சின்ன வயசுங்கிறதுனால அப்பா அம்மா வீட்டுக்கெல்லாம் போகலைங்க. மாமனார் மாமியாரே இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களே பார்த்து மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க, நல்ல ஒழுக்கமானவராக வேணும். என்னோடய பொண்ணு என்னோடய மருமகளையும் எந்த ஒரு குறையில்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு இவங்களுடைய பேரண்ட்ஸும் கேட்டிருக்காங்க. மணமகள் என்ன சொல்கிறாங்க, வரக்கூடியவர் வந்து படிச்சிருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, நல்ல ஒழுக்கமானவராக வேணும். திருமணமாய் குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், நான் மனைவி இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குன்னே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.